மக்களோட முயற்சியா இந்த ஒரு மணித்துளி வா தமிழ் படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்த போட்டியாளரை வரவழைப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஐயா, எனது பெயர் செந்தில்குமார், மோ செந்தில்குமார். நான் தற்போது கோவையில் இருந்து பேசுகிறேன் ஐயா. செந்தில்குமார், என்ன பண்றீங்க ஐயா? நான் மென்பொருள் நிறுவனம் சாப்ட்வேர் கம்பெனியில வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், திட்ட மேலாளரா பணிபுரிகிறேன். உங்க தமிழ் ரொம்ப திருத்தமா ஆழமா இருக்கே, அதோட பின்னணியை சொல்ல முடியுமா? இயற்கையாகவே நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, ஆனால் தமிழ் மீது எனக்கு ஒரு தீராத பற்று உண்டு. சிறு வயதிலிருந்தே நான் 12ஆம் வகுப்பு படித்து முடித்தது வரை தமிழில் தான் அதிக மதிப்பெண் எடுத்தேன். அதன் காரணம் தமிழ் மீது கொண்ட பற்று. அதில் அன்றிலிருந்து இன்று வரை எப்போதுமே சரி, தமிழ் மீது ஒரு தீராத காதல் எப்போதுமே உண்டு. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்கே யாராவது தமிழை யாராவது பிழையா எழுதுறாங்க இல்லை பிழையா பேசுறாங்கன்னு பாக்குறப்போ மனம் ரொம்ப வேதனைப்படும் எனக்கு. பரவாயில்ல, ஒரு நல்ல தமிழ் ஆர்வலரை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. உங்களுக்கு இதுவரைக்கும் ஆர்வம் மட்டும்தான் இருந்திருக்கும், நீங்கள் கற்றுக்கொண்ட தமிழ் எந்த இடத்துல இருக்குன்னு உரசி பார்த்துக் கொள்கிற வாய்ப்பு உங்களுக்கு பெரிதாக கிடைத்திருக்காது. அந்த வாய்ப்பை இந்த ஒரு மணித்துளியில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறோம். நீங்கள் படிக்க போகும் அந்த உரையின் பகுதியை திரையில் பாருங்கள், தெளிவாக தெரிகிறதா என்பதை உறுதி செய்யுங்கள். தெளிவாக தெரிகிறதா? இன்னும் இல்லைங்க ஐயா. உங்களுக்கு தெரியல, அந்த பகுதி தெரியல? சரி, செந்தில்குமார், உங்களுக்கான கால கணிப்பு இப்பொழுது தொடங்குகிறது. தம் உள்ளத்தில் பகையாய் உள்ளவர் கல்வி முதலிய நலன்களை அடைந்திருந்தாலும் அவரை நல்லவர் என்று நம்பி சேராதே. அகத்தே கொடிய நெருப்பு மண்டி புறத்தே இனிய நீர் பூத்துள்ளது போல் அவர் சீறி நின்று தீமையே புரிவர். அதனை தெளிந்து தேர்ந்து பாதுகாத்துக் கொள்க என்கிறார் கவிராஜ பண்டிதர். குணநலங்கள் மனிதனை இனிமை செய்து உயர்த்துகின்றன, குற்றங்கள் அவனை இழிவாக்கி தாழ்த்துகின்றன. நல்ல தன்மைகளை விட பொல்லாத புண்மைகளே மனிதனிடம் எங்கும் பொங்கி வளர்கின்றன. கெட்ட பழக்கங்களையே மனிதன் விழைந்து தழுவி கொள்ளுதலால் கேடுகளே யாண்டும் நீண்டு வர நேர்ந்தன. தீமைகள் எவ்வழியும் திரளாய் விளைகின்றன. போல் வஞ்சம், குரோதம், பொறாமை, பகைமை முதலியன தீமைகள் மனித இனத்தை பாழ்படுத்திருக்கின்றன. உள்ளம் தூய்மையான நல்ல ஒருவனை காண்பது மிகவும் அரிதாய் உள்ளது. இந்த நிலையில் வளர்ந்து நிற்கின்ற சமுதாயத்தில் மாறுபாடு மண்டியுள்ள பகையாளியை எந்த வகையிலும் நம்பலாகாது. நம்பினால் நாசங்கள் விளைந்துவிடும். நெஞ்சில் பகை இருந்தால் அது வஞ்சமாய் வதை செய்யும் வழிகளையே தொகையாய் நாடி வரும். பாம்பை நம்பினாலும் பகையை நம்பாதே என்பது பழமொழி. நாம் யாரை நம்பி அவரோடு நட்பு கொள்ளலாம், யாரை தவிர்க்கலாம் என கூறுகிறார். அம்மக்களை படுத்திட்டீங்க செந்தில்குமார். உங்களுக்கு ஏற்ற பகுதியை எப்படிதான் எங்க அணியில் அப்படி தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்களோ தெரியல. இவ்வளவு தமிழ் பற்று உள்ளவர், தமிழ் செறிவு உள்ளவர்ன்றனால உங்களுக்கு வந்திருக்க பக்கத்தை எவ்வளவு உணர்ச்சியோடு அவர் எழுதியிருப்பாரோ, இந்த கட்டுரையை எழுதினவர், அதே உணர்ச்சியில நீங்க படித்தது அந்த கட்டுரையின் மதிப்பை உயர்த்தி விட்டது. உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்ததில் எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் செந்தில்குமார். ஒரு ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்ல வேண்டும் ஐயா. அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதாவது, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமை தாங்கும் தங்களுக்கும் சரி, இதன் பின்புலத்தில் இருந்து இயங்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சார்பில் உங்கள் நன்றிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த போட்டியின் அடுத்த நிலையில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு நாம் மறுபடியும் சந்திப்போம் செந்தில். உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. நன்றி, மிக்க நன்றி. இந்த தமிழ் சார்ந்த விளையாட்டு நிகழ்ச்சியை மட்டும் நாங்க தொடங்காம போயிருந்தா இப்படிப்பட்ட நெஞ்சங்களை எப்படி சந்திச்சிருப்போம் நாங்க.